ஆனால் யார் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் என்னுடைய ஆண்டவர் வல்லவர், என் ஆண்டவர் என்னை விட்டு விலகாதவர், என் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுக்கிறவர், என் ஆண்டவர் என்னை வெட்கப்பட்டு போக விடாதவர் என்று அறிந்து நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார், அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், அவர்களுக்காக இறைவன் செங்கடலை பிரித்து போடுகிறவராக இருக்கிறார், அவர்களுக்காக ஆண்டவர் புயலை அடக்கி காட்டுகிறவராக இருக்கிறார், அவர்களுக்காக தீமைகளை ஆண்டவர் விரட்டி விடுகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய கண்ணீரை இறைவன் துடைக்கிறவராக இருக்கிறார். இறைவன் வல்லவர் என்று அறிந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வல்லமையாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இறைவன் நல்லவர் என்று அறிந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அவர்கள் நன்மையை காணும்படி இறைவன் செய்கிறவராக இருக்கிறார். வல்லவரே இன்றும் என்றும் காப்பவரே, எங்கள் தேவன் வல்லவரே இன்றும் என்றும் காப்பவரே, எங்கள் தேவன் வல்லவரே இன்றும் என்றும் காப்பவரே, நல்லவர் என்றும் நல்லவர் வல்லவர் என்றும் வல்லவர், அல்லேலூயா, நல்லவர் என்றும் நல்லவர் வல்லவர் என்றும் நல்லவர், லோருமாக எங்கள் தேவன் எங்கள் தேவன் நல்லவரே என்றும் என்றும் காப்பவரே, தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம் சொல்லுவோம், தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம், நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம் சொல்லலாம், கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம், அல்லேலூயா, வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் என்றும் நல்லவர், அல்லேலூயா, வல்லவர் நல்லவர் என்றும் நல்லவர், தூரமாக எங்கள் தேவன் நல்லவரே என்றும் என்றும் காப்பவரே, மீண்டுமாக எங்கள் தேவன் என்றும் காப்பவரே, ஆண்டவர் எனது புகழிடமே அவர் என் அடைக்கலமே சொல்லுவோமா, ஆண்டவர் எனது புகழிடமே அவர் என் அடைக்கலமே, அவர் என்னை எல்லா தீங்கி நின்றும் விடுவித்து காத்து கொள்வார், அவர் என்னை எல்லா தீங்கி நின்றும் விடுவித்து காத்து கொள்வார், அல்லேலூயா, வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் என்றும் நல்லவர், அல்லேலூயா, வல்லவர் நல்லவர் என்றும் நல்லவர், லூருமாக எங்கள் தேவன் வல்லவரே என்றும் என்றும் காப்பவரே, எங்கள் தேவன் வல்லவரே என்றும் என்றும் காப்ப
அன்பான சகோதர சகோதரிகளே, பல முறைகளில் நாம் தோற்று போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? பல முறைகளில் நம்முடைய வேதனைகளிலிருந்து வெளியே வர முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? பல முறை நம்முடைய குடும்பங்கள் புயலிலும் போராட்டத்திலும் இருளிலுமே கிடப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அன்பானவர்களே, ஒரே ஒரு காரணம்தான். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் போகும் பொழுது வேதனைகள் நம்மை நசுக்கி விடுகிறது, துன்பங்கள் நம்மை நசுக்கி போடுகிறது, இருளின் வல்லமை நம்மை ஆட்சி செய்கிறது. ஆனால் யார் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் என்னுடைய ஆண்டவர் வல்லவர், என் ஆண்டவர் என்னை விட்டு விலகாதவர், என் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுக்கிறவர், என் ஆண்டவர் என்னை வெட்கப்பட்டு போக விடாதவர் என்று அறிந்து நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார், அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், அவர்களுக்காக இறைவன் செங்கடலை பிரித்து போடுகிறவராக இருக்கிறார், அவர்களுக்காக ஆண்டவர் புயலை அடக்கி காட்டுகிறவராக இருக்கிறார், அவர்களுக்காக தீமைகளை ஆண்டவர் விரட்டி விடுகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய கண்ணீரை இறைவன் துடைக்கிறவராக இருக்கிறார், அவருடைய வேதனைகளை இறைவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். இறைவன் வல்லவர் என்று அறிந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வல்லமையாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இறைவன் நல்லவர் என்று அறிந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அவர்கள் நன்மையை காணும்படி இறைவன் செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இன்றைய கஷ்டம் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு இருள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு வேதனை இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இனம் புரியாத ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார், நீங்கள் விடுதலையோடு வீட்டுக்கு போகும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் எல்லோரும் முதலவை போற்றுவோமா இந்த நேரத்தில்? நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவர் நீர் வல்லவராக இருக்கிறீர், நல்லவராக இருக்கிறீர், உம்மை நம்பியிருக்கிற எங்களை கைவிடாதவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர்தாமே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர்தாமே விடுதலையை கட்டளையிடுகிறவராக இருக்கிறீர். உம்மை நம்புகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக நீர் விடுவதில்லை, அவர்களுக்கு நீரே துணையாயிருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் வேதனையிலே நடக்கலாம், ஆனால் வேதனையிலே அவர்கள் மூழ்கி போக நீர் விடமாட்டீர், அவர்கள் துன்பங்களை சந்திக்கலாம், ஆனால் துன்பங்கள் அவர்களை வெற்றி கொள்ள நீர் விடமாட்டீர், அவர்கள் சந்திக்கிற துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் பதிலாக நீர் பன்மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவராக இருக்கிறீரே, அவர்களை தூக்கி விடுகிறவராக இருக்கிறீரே, அவர்களை மலை மேல் உட்காரும்படி செய்கிறவராக இருக்கிறீரே. நீர் விட்டு விடுவதில்லை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்ந்த உம்முடைய ஆசீர்வாதத்தில் வைக்கிற ஆண்டவராக இருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளுக்கு பலவீனங்களை நீக்கி பலன் கொடுக்கிறவராக இருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளை வரங்களால் நிரப்புகிறவராக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. எல்லாரும் சொல்லுவோமா, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, துர்மாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை நம் ஆண்டவரே ஆராதனை செய், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் துணைய
ஆளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே லோருமாக ஆராதனை ஆராதனை உமக்கே நம் ஆண்டவரே போற்று ஆராதனை நம் இறைவன் பரிசுத்தமானவர் வல்லமையுள்ள ஆண்டவர் ஆராதனை உமக்கே எந்தன் பேலவீன நேரங்களில் எனக்கு தந்தீர் சொல்லுவோமா எந்தன் பேலவீன நேரங்களில் உம் கிருபை எனக்கு தந்தீர் ஏசு ராஜா என் பேலனானீர் எதற்கும் பயமில்லையே ஏசு ராஜா என் பேலனானீர் துருமாக ஆராதனை உமக்கே ஆராதனை எல்லோரும் குரல்களை உயர்த்தி உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லுவோம் இந்த நேரத்தில் அன்பானவர்களே உங்களுடைய ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிறது அன்பானவர்களே உங்கள் ஆராதனை எரிகோ மதில் போன்ற எல்லா தடைகளையும் உடைந்து விடும்படி செய்கிறது அன்பானவர்களே அப்படி ஆண்டவரே ஆராதனை செய்வோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா மீண்டும் எல்லோருமாக ஹல்லேலூயா ஆராதனை இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை ஆராதனை செய்த பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மத்தியிலே வந்து செயலாற்றியது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்யும் பொழுது இறைவன் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக செயலாற்றுகிறார் அன்பானவர்களே நன்றி உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே திருப்பாடலிலே தாவீது எப்பொழுதும் சொல்லுவார் என் ஆண்டவர் எனக்கு கண்மலையா இருக்கிறார் என்று அன்பானவர்களே கண்மலை என்றால் என்ன அர்த்தம் என் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவர் ஒரு மலை போல இருக்கிறார் அதனாலே என்னை அவர் கைவிட மாட்டார் என் ஆண்டவர் எனக்கு ஆபத்து வரும் பொழுது ஒரு மலை போல இருந்து எனக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர் எனக்கு புகலிடம் கொடுக்கிறவர் என்று அவர் அறிந்து என் ஆண்டவர் கண்மலையாகிய இறைவன் என்று போற்றுவார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லட்டும் அன்பானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு கண்மலையாக இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையின் ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவரே உங்களை பாதுகாக்கும் இறைவனாக இருக்கிறார் உங்களை பின்தொடர்ந்து பல பிரச்சனைகள் வரலாம் உங்களை பின்தொடர்ந்து சில வேதனை என்கிற படைகள் வரலாம் உங்களுக்கு முன்பாகவே கோலியாத் போன்ற பல பிரச்சனைகள் எழுந்து நிற்கலாம் அன்பானவர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கண்மலையாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு கண்மலையாக இருக்கும் பொழுது எதுவும் உங்களை வெற்றி கொள்ள முடியாது நீங்களே வெற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள் நீங்களே ஆண்டவர் நாமத்தில் உயர்ந்து நிற்கிறவர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் குடும்பமே ஆண்டவருக்குள்ளே ஒளி வீசுகிறதாக இருக்கிறது அன்பானவர்களே ஆகவே எல்லோரும் மீண்டும் கண்களை மூடி நம்முடைய உள்ளங்களை உயர்த்துவோம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரையே நோக்கி பார்த்து என் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என் இறைவனை உம்மை போற்றுகிறேன் என்ற ஒரு தடவை ஆண்டவரை போற்றுவோமா இந்த நேரத்திலே கண்மலையாக இறைவன் உங்களை காக்கிறவராக இருக்கிறார் கண்மலையாக இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் கண்மலையாக இறைவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார் கண்மலையாக இறைவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அந்த ஆண்டவரை போற்றுவோமா எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே அன்பானவர்களே ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி இந்த பாடலை பாடப்போகிறோம் உங்கள் கண்கள் உங்கள் பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்கிறதா உங்கள் நோயையே பார்த்து கொண்டிருக்கிறதா
உங்கள் குடும்பத்திலே இருக்கிற குழப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறதா? இல்லை இல்லை, கண்மலையாகி ஆண்டவரை நோக்கி பார்க்கற்று, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கற்று. அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிதாய் தெரிந்து கொண்டிருக்கிற வேதனை, துன்பம், நோய், பிரச்சனை, அவமானம், தோல்வி அத்தனையும் சிறிதாக மாறி வருகிறது. அன்பானவர்களே, இறைவன் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார். அதை பார்த்து சொல்லுவோமா? எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என்ன சொல்லுவோம்? எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். கரங்களை விரித்து நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி எல்லோருமாக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய உயிரை தியாக பலியாக தந்த இயேசுவே, எங்களை மீண்டும் இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக உம்மை எங்களுக்காக அர்ப்பணித்த இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இதோ இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறீர் அப்பா, புது வாழ்வு தருகிறீர். அப்பா பிதாவே, அன்பான இறைவா, ஆராதிக்கின்றே தூதிக்கின்றே. அப்பா பிதாவே, அன்பான இறைவா, ஆராதிக்கின்றே தூதிக்கின்றே. அர்ப்பணிக்கின்றே என்னையே உம்மிடம், உம் வழி செல்ல
வருகின்றே அர்ப்பணிக்கின்றே என்னையே உம்மிடம் உம் பணி செய்ய வருகின்றே தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம் தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென்